ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் அக்ஷயா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உருவ அமைப்பை வச்சு கேலி பண்ண தன்னுடைய நண்பரையே ஒரு மாணவர் வெட்டி கொன்றிருக்காரு, அந்த ஒரு சம்பவத்தை பற்றி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்திருக்காருங்க கோகுல்ராஜ். இவர் 1 மந்த்துக்கு முன்னாடி அவருடைய பள்ளிக்கு பின்னாடியே கத்தியால் குத்தப்பட்டு அருவாளால் வெட்டப்பட்டு ஒரு சடலமாக இருந்திருக்காரு. இதுக்கடுத்து அவங்களுடைய பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகன் விருந்துக்கு சென்றதாகவும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு திரும்ப வரல, காணவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கனால் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸ் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி விசாரிக்க ஆரம்பித்த பிறகு பல திடுக்கிடும் தகவல்கள் வெளில வந்திருக்குன்னே சொல்லலாம். சம்பவம் நடந்த அன்னைக்கு கோகுல்ராஜ் வீட்டுக்கு அவர் கூட படிக்கிற அருண் ஆகாஷ் அப்படின்ற ஒரு சகமானவன் வந்திருக்காரு. அவர் வந்து தன்னுடைய அண்ணனுக்கு 10 நாட்களுக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு, ஸோ அதனால விருந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகுல்ராஜை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிருக்காரு. ஸோ கோகுல்ராஜும் தன்னுடைய வீட்டில் இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பியிருக்காரு. இதுக்கப்புறமா அருண் ஆகாஷ போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதாங்க இன்னுமே அதிர்ச்சி தகவல்கள் வெளியே வந்திருக்கு. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அருண் ஆகாஷ கோகுல்ராஜ் அவருடைய உருவத்தை வச்சு அதிக அளவில் கிண்டல் பண்ணியிருக்கிறது தெரிய வருதுங்க. அது மட்டும் இல்லைங்க, அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அதிக அளவில் கிண்டல் பண்ணியிருக்காரு. அருண் ஆகாஷுடைய உடையை வச்சும் நடையை வச்சும் கோகுல்ராஜ் அதிக அளவில் பெண்கள் கூட கம்பேர் பண்ணி கிண்டல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அவர் இதை பற்றி என்னை இந்த மாதிரிலாம் கலாய்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஆகாஷ் கோகுல்ராஜ் கிட்ட எத்தனையோ முறை சொல்லி அழுதுருக்காரு. அப்பயுமே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, அருண் ஆகாஷ் எவ்வளவும் சொல்லியும் கேட்காம கோகுல்ராஜ் திரும்ப திரும்ப இந்த மாதிரி கலாச்சி வந்திருக்காரு. சோ இதனால அருண் ஆகாஷ் அதிக அளவுல மன உளைச்சலுக்கு ஆளா இருக்காருன்னு சொல்லலாம். அதிக அளவில் மன உளைச்சலுக்கு ஆளான அருண் ஆகாஷ் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதனால 10 நாட்களுக்கு ஸ்கூலுக்குமே போகாமல் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அவருடைய உடல் எடையை வச்சு கிண்டல் பண்ணதுனால ஜிம்முக்குமே போயிருக்காரு. ஸோ அப்போவுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன்லேருந்து வெளில வராத காரணத்தினால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோகுல்ராஜ் வீட்டுக்கு போய் தன்னுடைய அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி 10 நாட்கள் தான் ஆகுது, ஸோ விருந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து ஹோட்டலில் சிக்கன் ரைஸ் கறி வறுவல் வாங்கி தன்னுடைய பள்ளிக்கு பின்னாடியே அதை சாப்பிட்டு அப்புறமா சாதுவாக பைக்ல இருந்த கத்தி எடுத்து குத்தி கொண்டு இருக்காரு. இப்படி தான் மேல இருக்கிற குற்றத்தை அவரே ஒத்துக்கிட்டாரு அருண் ஆகாஷ். அது மட்டும் இல்லைங்க, இதுக்கப்புறமா போலீஸ் அவரை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்த்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம போற போக்குல ஒருத்தருடைய உடல் அமைப்பை வச்சு கிண்டல் செஞ்சுட்டு போயிடுறோம், ஆனா அது அவங்களை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு கூட நம்ம நினைக்கிறதே கிடையாது. எத்தனை முறை தன்னை அப்படி கிண்டல் செய்ய வேணாம்னு சொல்லியும் மீறி கிண்டல் செஞ்சுதாங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அதுவும் ஒரு பள்ளி மாணவனுடைய உயிரும் இதுல போயிருக்கு. ஒருத்தர் தன்னை எந்த அளவுக்கு கிண்டல் பண்ணாலும் நம்ம அதுல இருந்து வெளியே வரதாங்க பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு பெரும் தப்பை செஞ்சிருக்க கூடாது. இது சரியான வழிகாட்டுதலோட பேரண்ட்ஸ் கிட்டையும் டீச்சர் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இது இவ்வளோ பெரிய விஷயம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரையும் பிளேம் பண்ணி பேச வேணாம்.